ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமீ கிச்சன். நாம் இன்னைக்கு கோவக்காயை வச்சு ஆந்திரா ஸ்டைல் பச்சடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கோவக்காய் வந்து இந்த டயாபெட்டிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க, பிளட் சுகர் லெவலை நமக்கு கட்டுப்படுத்தும். இந்த கோவக்காயை அடிக்கடி நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க, பொரியலாக சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பச்சடியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஒரு கடாயோ இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அடுத்து நாம் இதில் காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இலைகள் எல்லாமே சுருங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. எக்ஸாக்டாக 1 நிமிஷத்துலேயே வதக்கி எடுத்துடலாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குங்க. சப்போஸ் எண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா மல்லி வதையை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நாம் இதில் 250 கிராம் அளவுக்கு கோவக்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். கோவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கோவக்காயே வந்து டயாபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லா கட்டுப்படுத்தும். 1 நிமிஷம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை அடுத்து நாம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்தாலே போதுமானது. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதை மூடியை போட்டு மிதமான சூட்டில் 5-10 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ண விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. தக்காளியும் நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கோவக்காய் வெந்திருக்கணும். இப்போ அடுப்பு அணைச்சிருங்க, இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லியை கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த கோவக்காயை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து நாம் இன்னும் கொஞ்சம் கோவக்காய் இருக்குங்க. கோவக்காவை பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக உப்பை சேர்த்து கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. மைய அரைக்கக்கூடாதுங்க. கோவக்காய் வந்து அங்கேயும் இங்கேயுமா இருக்கணும். சாப்பிடும் போது அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து நாம் இதில் 3 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெங்காயம் சேர்க்காம கூட செய்யலாம். இதையும் பல்ஸில் போட்டு இந்த அளவுக்கு கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு நாம் ஒரு தாளிப்பை கொடுத்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டினீங்கன்னா கோவக்காய் பச்சடி நமக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. சாதத்துலேயோ இல்லைனா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 3-4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.